டபிள்யூடிசி ஃபைனல் குறித்து, அதாவது உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ஜூன் 7ஆம் தேதி லார்ட்ஸில் மதியம் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற உள்ளதுங்க. இந்த மேட்ச் குறித்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு ரிக்கி பாண்டிங் அண்டு இந்தியாவோட முன்னாள் கோச்சு கங்குலி கேப்டனாக இருக்கும்போது சேப்பல் இருந்தார் இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெல் விளைஞ்சதுன்னா விவசாயிகள் விஸ்வரூபம் ஹாப்பியாக இருப்பாங்க, அதே மாதிரி கில்லு விளைஞ்சார்னு வைங்களேன் இந்தியாவோட வெற்றி வேறு லெவலில் விஸ்வரூபம் எடுக்கும், அதைத்தாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கில்லை மட்டும் ஆட விட்டிங்கன்னா, அதாவது அவர் ஒரு 40 ரன் அடிக்க விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்த முடியாது. டெஃபினட்டாக வீரேந்தர் சேவாக் எப்படி தொடக்க வீரராக இறங்கி எதிரணி டீமுக்கு மிகப்பெரிய டீமுக்கெல்லாம் பயம் காட்டினாரோ அந்த லெவல் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. இவரை வந்துட்டு குயிக்காக விக்கெட் எடுத்தால் மட்டுமே ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனல் வின் பண்ண முடியும். இவர் கையில் தான் இருக்குது, இவர் விக்கெட்டை குயிக்காக ஒரு 10 ரன்குள்ளே கில்ல எடுத்துட்டோம்னாலே நம்ம ஆஸ்திரேலியா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பாண்டிங்கும் அண்டு சேப்பலும் சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த ஒத்தாளுக்கு தான் மிகப்பெரிய பயம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்திருக்கு, அதாவது டபிள்யூடிசி ப்ராக்டிஸ் மேட்ச் நடந்ததுங்க, கவுண்டி மேட்சோட, அதாவது ஆஸ்திரேலியா ஏ டீமோட மோதிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமில் ஆஸ்திரேலியா பிளேயர்களும் ப்ளே பண்ணுறாங்க, நேதர்லாண்ட் உள்பட அண்ட் ஸ்டார்க் உள்பட. என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா ஹேசல் வுட் வந்துட்டு கிடையாதுங்க, ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஏன்னா அவர் செம்மையாக போடுவார் டெஸ்ட்டில், உங்களுக்கே தெரியும், அந்த மெக்ராத் பாஸ்ட் மெக்ராத் மாதிரி போடுவாருங்க. பட் அவர் இல்லாதது நம்ம சென்னை டீமுக்கு, சாரி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பழக்க தோஷத்தில் அப்படியே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகேங்க, இந்த ப்ராக்டிஸ் மேட்சில் டபிள்யூடிசி ப்ராக்டிஸ் மேட்சில் சிக்ஸர் பவுண்ட்ரி மூலம் மட்டுமே சிங்கிள் அடிக்காமல் சிக்ஸர் அடித்து மிரட்டி விட்டுருக்காங்க. யார் சாமியுமே இந்த மாதிரி அடிக்கிறான் அந்த மாதிரி தாங்க ஆஸ்திரேலியா பவுலர் மைண்ட் வைஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 12 சிக்ஸர் 6 பவுண்ட்ரி விளாசியிருக்காரு, 170 ரன்கிட்ட அடித்து தும்சம் பண்ணியிருக்காருங்க. 130 பந்தில் இப்போ எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருப்பார் கில், அதாவது இப்போ என்னென்னா அந்த கிறிஸ்கையில் வந்துட்டு பவுண்ட்ரியே அடிக்க மாட்டாருங்க, சிக்ஸர் மூலம் தான் ஹேண்டில் பண்ணுவார். அந்த மாதிரி கில் வந்துட்டு சிக்ஸர் மூலம் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் ஐபிஎல்லே பார்த்துருப்பீங்க, பவுண்ட்ரி கம்மியாக அடிப்பாருங்க, சிக்ஸர் பார்த்தீங்கன்னா அனாகசமாக விளாசுவார்னு வைங்களேன். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதுவும் லார்ட்ஸ் மைதானத்தில் 12 சிக்ஸர் விளாசியிருக்காருனா நீங்கள் நினச்சி பாருங்கள் எந்த லெவல் பிக் ஃபார்மில் இருப்பாங்க. அதனால தான் இந்த மேட்சை பார்த்துட்டு ரிக்கி பாண்டிங் அண்டு சேப்பல்லாம் இவன் விக்கெட் எடுத்தால் தான் நம்ம அந்த வெற்றியை முகர முடியும், இல்லாட்டினா ஜோலி முடிஞ்சு போயிரும்னு வெக்கத்தை விட்டு பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா செம்ம டச்சில் இருக்காருங்க கில்லு. கவுண்டி பவுலர்ஸ்க்குலாம் என்ன சொல்கிறது, தண்ணி வெளியே வந்துருச்சுன்னு வைங்களா, அதாவது வேர்வை தண்ணிங்க, இவர் அட்டிச்சு அட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வெளியே வந்து கொப்பளிச்சிருச்சு என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க ஒட்டுமொத்த ஆசிய அணி ஆஸ்திரேலியா என்று சொல்லலாங்க. கில்லு பேருக்கு ஏற்ற மாதிரியே ஆஸ்திரேலியா பவுலர்ஸை கில்லர் பண்ணிட்டாரு, பக்காவான ஃபார்மில் இருக்காருங்க. ஒத்தாலாக வந்துட்டு டபிள்யூடிசி ஃபைனல் சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு இந்தியாவுக்கு வாங்கி தருவாரா, ஏன்னா பவர் ஃபார்மில் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேம் டைம் இந்திய பிளேயிங் 11 எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்த தகவல், அதாவது அஸ்வினுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லப்படுகிறதுங்க. ஏன்னா லார்ட்ஸில் வந்துட்டு ஸ்பின் எடுப்படும், ஆனால் வேகப்பந்துக்கு தாங்க ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா ஸ்விங் ஆகும் அங்கே. ஓகேவா, அதனால் என்ன முடிவை எடுத்திருக்காருனா ரோஹித் சர்மா, அதாவது பிளேயிங் 11ல் ஹிட்மேனு கில்லு புஜாரா கோலி ரஹானே ஜட்டு ஈசான் கிஷான் கீப்பர் பண்ணுறாரு, பரத்தா ஈசான் கிஷானான் இருந்தது, ஈசான் கிஷானுக்கு முதன்மையாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்றும் தகவல் வந்திருக்குங்க. அப்புறம் சமி சிராஜ் தாகூர் உமேஷ் யாதவ், இதில் தாகூரை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா உமேஷ் யாதவ் ட்ராப் பண்ணிவிட்டு அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஸ்பின்னரோட களமிறங்க போகிறாங்க என்றும் தகவல் வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா, இல்லை உமேஷ் யாதவ் தாகூர் சிராஜ் சமி 4 ஃபாஸ்ட் பவுலரோட போகிறது பெட்டராக இருக்குமா, கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு கடையை சந்திக்கிறேங்க.